QR குறியீட்டு அட்டை பாவனையில் கடுமையான நடைமுறை. கரையொதுங்கும் தலையில்லா சடலங்கள், வெளியானது அதிர்ச்சி தகவல். மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திய அறிவிப்பு, இரு நாட்களுக்கு மின்வெட்டி இல்லை. முடிவுக்கு வந்த காலிமுகத்திடல் போராட்டம். கொதிநிலையில் சீன கப்பல் விவகாரம், ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா வழங்கும் உளவு விமானம். இலங்கையில் நிலவிய எரிபொருள் நெருக்கடி தேசிய எரிபொருள் நடைமுறைக்காக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எரிபொருள் நிரப்புவதற்கு பிறரின் QR குறியீடுகளை திருடும் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. அவ்வாறான மோசடி சம்பவங்களை தடுக்க எதிர்காலத்தில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதற்கு தேவையான தொழில்நுட்ப ரீதியான பாதுகாப்பு நடைமுறைகளை தமது நிறுவனம் தயாரித்து வருவதாக இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையத்தின் பணிப்பாளர் தசின் ககுடா தெரிவித்துள்ளார். QR குறியீட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தை வேறொருவர் கொள்வனவு செய்தால் அவரிடமிருந்து QR பதிவினை அளித்துவிட்டு பெற்றுக் கொள்ளுமாறு பணிப்பாளர் அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையில் தொடர்ச்சியாக நடந்தறி வந்த போராட்டங்களை அதிபராக பதவியேற்ற பின்னர் ரணில் விக்ரமசிங்கே நெறித்தந்திரங்களை பயன்படுத்தி கட்டுப்படுத்தியுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்த அரஹல, கோட்டா, கோகம போன்ற போராட்டக்களத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்களை குறைவைத்து போராட்டங்களை திரைமறைவில் அடக்கி வைத்துள்ளார். இலங்கையர்களை பொறுத்தவரையில் 9 திகதி என்பது அரசியல் புரட்சிக்காக ஒதுக்கப்பட்ட நாளாக கடந்த சில மாதங்களாக பார்க்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 9 திகதி மாற்றம் நிகழாமல் போனமைக்கு ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ராஜதந்திரங்களே பிரதான காரணமாக அமைந்துள்ளது. இதேவேளை கைகள் கட்டப்பட்ட நிலையில் கடல்களில் மிதக்கும் உடல்கள், நடுவீதியில் கதற கதற இழுத்துச் செல்லப்படும் கைதுகள் ரணில் விக்ரமசிங்கே ஜார் என்பதை போராட்டக்காரர்களுக்கு காண்பித்து போராட்டம் என்பது ஆபத்தான விடயமற்ற தோற்றப்பாட்டினை காண்பித்து பொது மக்களை அடக்கி வைத்துள்ளார். நாளை மற்றும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாளை பௌர்ணமி தினம் என்பதால் இவ்வாறு மின்வெட்டை மேற்கொள்ளாதிருக்க தீர்மானித்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையும் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்பட மாட்டாது என அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு காலிமுகத்திடலில் அமைக்கப்பட்டிருந்த கோட்டா கோகம போராட்டக் களத்திலிருந்து எஞ்சியிருந்த தற்காலிக கூடாரங்களும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் அகற்றப்பட்டுள்ளன. காலிமுகத்திடலில் உள்ள கோட்டா கோகம பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரங்கள் ஆகஸ்ட் 10 திகதி வரை அகற்றப்பட மாட்டாது என சட்டம அதிபர் அண்மையில் நீதிமன்றில் அறிவித்திருந்தார். அதேவேளை ஏற்கனவே கோட்டை காவல்துறையினரால் வழங்கப்பட்டு அறிவுறுத்தல் மற்றும் எச்சரிக்கைக்கு அமைவாக காலிமுகத்திடல் பகுதியில் இருந்த தற்காலிக கூடாரங்கள் சில அகற்றப்பட்டிருந்தன. இந்த நிலையிலேயே ஏனைய தற்காலிக கொட்டகைகளும் அப்பகுதியிலிருந்து தற்போது அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு உள்ளூர் தயாரிப்பான டோர்னியர் உளவு விமானத்தை வழங்க இந்தியா திட்டமிட்டு வருகின்றது. இந்நிலையில் ஆகஸ்ட் 11 திகதியன்று இலங்கையின் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருகை தரவிருந்த சீன உளவு கப்பலான ஜுவான்வாங் 5 இந்தியா ஏற்கனவே தமது எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தது. இதனையடுத்து அந்த கப்பலின் வருகையை தாமதப்படுத்துமாறு இலங்கை இந்தியாவிடம் ராஜதந்திர ரீதியில் கோரியிருந்தது. இந்நிலையிலேயே தமது உளவு விமான டோர்னியர் 228 என்ற விமானத்தை இலங்கைக்கு இந்தியா வழங்கவுள்ளது. டோர்னியர் 228 உளவு விமானம் இந்திய கடற்படையால் போர்ப்பணிகள், கடல் கண்காணிப்பு மற்றும் ஏனைய பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இலங்கையும் இந்த உளவு விமானத்தை கடல் கண்காணிப்பு மற்றும் பிற நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. QR குறியீட்டு அட்டை பாவனையில் கடுமையான நடைமுறை. கரையொதுங்கும் தலையில்லா சடலங்கள், வெளியானது அதிர்ச்சி தகவல். மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திய அறிவிப்பு, இரு நாட்களுக்கு மின்வெட்டி இல்லை. முடிவுக்கு வந்த காலிமுகத்திடல் போராட்டம். கொதிநிலையில் சீன கப்பல் விவகாரம், ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா வழங்கும் உளவு விமானம்.